நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய வேலாயுதம் படத்தினுடைய ஆடியோ இந்த மாதம் 28 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து என்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே சென்டரான ஒரு இடம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி மதுரையில் அதே ரசிகர்கள் முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனும் பண்ணணும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஸோ எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே உங்கள் முன்னாடி நடக்கணும்ட்டு நான் டைரக்டர் ராஜா ரவி சார் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எனக்கே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருக்குது இந்த படம். விஜய் ஆண்டனி பற்றி தெரியும், எங்கள் காம்பினேஷன் வேட்டைக்காரன் படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட பல மடங்கு அதிகமாகவே இதுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது அவர்கிட்ட இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அந்த 5-6 பாட்டிலையுமே மெலடியை வந்து அவர் மிஸ் பண்ணவே இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு சுகமான ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது. அது ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபோக் சாங்காக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்னாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மெலடி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் உண்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தனித்தனியாக சொல்ல முடியாதுங்க. எனக்கு நான் ஏன் படம்ன்றதுனால நான் சொல்லலை. எனக்கு இந்த படத்தில் 5 பாட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் தனித்தனியாக பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து எல்லா ஹீரோஸுமே ஒரு கட்டத்தில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வேலாயுதம் படம் மூலமாக எனக்கு இதில் நீங்கள் எங்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் இருக்கும், ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் அது மட்டுமே ஒரு படத்தை தூக்கி நிறுத்த முடியாது. ஒரு அண்டர் கரண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அந்த பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த படத்தில் நான் அதை தான் ரொம்ப நம்பினேன். அந்த பேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது படத்தில். அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணுற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே ரொம்ப லாஜிக்கோடு இருக்கும். ஸோ ராஜா என்கிட்ட சொல்லும் போது அந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து அதே மாதிரி ட்ரெயின் சீக்வன்ஸ், ட்ரெயினில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுவும் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம எதுவும் வாண்டடாக எதுவும் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு நல்ல ரீசனுக்காக அது அமைஞ்சிருக்கு. அந்த படத்தில் அந்த ஃபைட்டில் தான் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டண்ட் மாஸ்டர் டாம் டெல்மர் வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது. புது டெக்னிக்ஸ், புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக அது வந்து அந்த ஃபைட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நாளில் நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படத்தினுடைய ஆடியோக்காக. கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை இந்த வேலாயுதமுடைய ஆடியோ குறைக்காது. எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சும்மா ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நெட்டெல்லாம் சில பாட்டுகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் இது வந்து எனக்காக மட்டும் பேசலை, என் படம் வேலாயுதம்காக மட்டும் பேசலை, எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்காக, எல்லா டைரக்டர்ஸ்க்காக, எல்லா ஹீரோஸ்க்காகவும் நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு இந்த பைரேட்டட் சிடியை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாது.